கிராம மிஷினரி இயக்கம் வழங்கும் வேதமும் வாழ்வும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷினரி இயக்கம் இது கடந்த 20 ஆண்டுகளாக கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்களின் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்கும் ஒரு ஊழியம். இவ்வாறு சந்திக்கப்படும் சிறுவர் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்கி அதோடு ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிசா ஆகிய மாநிலங்களிலும் மிஷினரி பணி செய்து வருகிறோம். இவ்வாறு நாம் சந்திக்கும் சிறுவர்கள் மற்றும் வாலிபர்கள் தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள் வளர சிறுவர் முகாம்கள், VBS, வாலிபர் முகாம்கள், சீஷத்துவ முகாம்கள் போன்றவற்றை நடத்தி வருகிறோம். மேலும் ஊழியம் செய்ய விரும்புகிறவர்களுக்கென்று ராக்லாண்ட் வேதாகம கல்லூரியும் நடத்தி வருகிறோம். வாலிபர்களும் ஆரம்ப விசுவாசிகளும் அனுதினமும் கிறிஸ்துவுக்குள் வளர மோட்ச பயணம் என்னும் தின தியான இதழை வெளியிட்டு வருகிறோம். எங்களுக்காகவும் எமது மிஷினரி பணிக்காகவும் ஜெபிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் வேதத்திலிருந்து நம் வாழ்வை வளமாக்கும் சத்தியத்தை கேட்போமா? அந்த 45வது சங்கீதம் தலைப்பை கவனிங்களேன். சோஷனீம் என்னும் வாத்தியத்திலே வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட என்ன சங்கீதம் போட்டிருக்கு, நேச பாட்டாகிய சங்கீதம்னு இருக்கு. லவ் சாங் அப்படின்னு எழுதியிருக்கு. நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? லவ் யுவர் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட் அண்ட் சோல் அண்ட் மைண்ட். உன் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்யணும்? முழு இருதயத்தோடும் பலத்தோடும் ஆத்மாவோடு என்ன செய்யணும்? அன்பு கூறணும்னு இருக்குல்ல, அந்த அன்பு, அந்த நேசத்தினால் வந்த ஒரு பாட்டு. இதில் தான் என்ன இருக்குது, உண்மையான சந்தோஷம் இருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்ட் செய்கிறேன். நம்ம எல்லோரும் அநேகமாக எல்லோரும் ஊழியம் செய்கிறவங்களாக இருக்கிறோம். ஊழிய சலிச்சு போயிடும் கட்டாயமாக. அல்லேலூயா, அப்படி தானே இருக்கோங்கிறீங்களா? பயந்துடாதீங்க, ஐயோ அப்படியா முடிஞ்சிருமா? இல்லை, ஊழிய சலிக்கலாம். யாருக்கு ஊழியம் செய்கிறோங்கிறத அவரை பார்த்துக்கிட்டே இருந்தால் ஊழியத்தில் சலிப்பே வராது. அல்லேலூயா. இந்த சங்கீதம் 45 எழுதினவருக்கு எவ்வளோ நாள் என்னென்ன ஊழியெல்லாம் செஞ்சாருன்னு தெரியல. என் இருதயம் என்ன செய்து நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது அப்படின்னு சொல்லி ராஜாவை குறித்து பாடி அந்த ராஜாவை பார்த்து கொண்டே இருப்பதனால அந்த சங்கீதம் எப்படி முடியுதுன்னு சொன்னால், 17வது வசனம், உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன், இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். இன்னொரு வார்த்தையில், ஆண்டவரே உங்களை பற்றி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஜனங்கள் உம்மண்டை நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி சுவிசேஷ ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். எப்படி செய்ய முடியுது? அவர் ராஜாவை பார்க்கறதுனால. அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், ஊழியம் சலித்து விடும். நம்ம செய்கிற அந்த இப்படி செய்யணும் ஊழியனா இது அதுன்னு அதை யோசிச்சுட்டா இருந்தால் சலிச்சிரும். ஆனால் யாருக்காக ஊழியம் செய்கிறோன்னு அவரை பார்த்துட்டே இருக்கும்போது ஊழியம் என்பது சலிக்கவே சலிக்காது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சலிக்கவே மாட்டார். அல்லேலூயா. அவரை பார்த்து கொண்டே இருக்கும்போது அது என்றைக்குமே நம்முடைய வாழ்க்கையில் நம்மளோட சலிப்புங்கிறது என்ன செய்யாது, வரவே வராது. ஊழியம் என்பது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும், இருதயத்தின் எழுப்புதல், வாயில் சுவிசேஷம், இதுதான் எப்பயுமே கரெக்டாக இருக்கும். நம்ம இருதயம் எப்பயுமே ஆண்டவருடைய அன்பினால் நிரம்பி அவரை பார்த்து அவருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும்போது தான் எப்படி இருக்கும், நம்ம வாயிலிருந்து சுவிசேஷங்கிறது தானாக வரும், சொல்லணுமேன்னு சொல்ல மாட்டோம், அது அன்பினால் வரும். ஆசையாக சொல்லுவோம், யார்கிட்டயா சொல்ல முடியாதா அப்படின்னு சொல்லி அந்த நிறைவான ஊழியம் என்பது நம்மளுடைய ராஜாவை பார்த்து கொண்டே இருக்கும்போது, அவரை துதிக்கும் போது என்பதை நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம். சங்கீதம் 36, தேவன் கொடுக்கிற அந்த மகிழ்ச்சியின் அளவு அப்படிங்கிற ஒரு வசனம் நான் காண்பிக்க விரும்புகிறேன். எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் எந்த அளவிலே வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப ஒரு அழகான வார்த்தை இருக்குது. சந்தோஷமாக இருந்தால் நல்லாயிருக்கும், நமக்கு தெரியுதுல்ல, சந்தோஷத்தை நம்ம தேடுறோம். ஆண்டவர் எந்த அளவிலே நமக்கு வைத்திருக்கிறார்? சங்கீதம் 36:8, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். ஆலயம் அப்படின்னு சொல்லும்போது சர்ச்சுக்கு சண்டே சண்டே போகிறது அப்படி ஒரு தாட் வரக்கூடாது. ஆலயம் அப்படின்னு உடனே என்ன வரணும், மனிதனும் தேவனும் ஐக்கியம் கொள்ளுகிற இடம். அல்லேலூயா. அப்போ ஆலயத்தின் சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். அப்போ அந்த தேவனோடு உள்ள உறவிலே ஒரு திருப்தி என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு அடுத்து சொல்லியிருக்கு, உமது பேரின்பம் என்னன்னு போட்டிருக்கு, நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். எவ்வளவு வச்சிருக்கிறார் ஆண்டவர் சந்தோஷம் உங்களுக்கும் எனக்கும்? நம்ம யோசிச்சு பார்ப்போம், எவ்வளவு சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம், 2 ஸ்பூன், 1/2 டம்ளர், எவ்வளவு நம்ம என்ஜாய் பண்றோம் தெரியல. ஆனா ஆண்டவரிடத்தில் உள்ளது என்ன, பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை என்ன செய்கிறீர், தீர்க்கிறீர் அப்படின்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கு. ஆகவே ஆண்டவர்கிட்ட எந்த ஒரு குறையும் இல்லை.
நம்ம சந்தோஷமா இல்லை அப்படின்னா ஆண்டவரிடத்தில் குறை இல்லை. அவர் பேரின்ப நதியினால் தாகம் தீர்க்க ஆயத்தமா இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை அப்படி கூப்பிடுறாரு, ஓ தாகமா இருக்கிறவர்களை நீங்க என்ன செய்யுங்க, என்னண்டைக்கு வாருங்கள். எங்க வாங்க, என்னண்டைக்கு வாருங்கள். என்கிட்ட அந்த ரிலேஷனை தான் ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறார். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் அவரோடு இருக்கிற உறவு என்பது மறுபடியும் மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். அதில் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம், அந்த சந்தோஷம் பேரின்ப நதி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சரி, மறுபடியும் இந்த சங்கீதம் 45 எடுத்துக்கொள்வோம். வசனம் 3-4. சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு சத்தியத்து நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்து நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். உமது வலதுகரம் பயங்கரமானவர்களை உமக்கு விளங்க பண்ணும். இந்த இடத்துல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவ நம்ம பார்க்குறோம். சௌரியவானே அப்படின்னு சொல்லும்போது மைட்டி ஒன், வல்லமை உள்ளவரே, பராக்கிரமசாலியே அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கொள்கிற சௌரியவானே அப்படின்னு சொல்லி மேசியாவாகி இயேசு கிறிஸ்துவுக்கு இங்கே தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கு. நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம எப்பயுமே யோசிப்போம், 4 சுவிசேஷங்களை ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிறதுல ரொம்ப முக்கியமாக இருக்கிற தியானம் என்ன, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர். அது வந்து வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம தியானிச்சுட்டே இருக்கிறோம். எல்லாருக்கும் ஜீசஸை பற்றி தெரியும், இன்னும் தெரிந்து கொண்டே இருக்கணும், நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறோம்ல. நாம் அறிந்த இயேசுவை இன்னும் அறிகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் தேடுதல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். இங்கே அவரை பார்க்குறோம், சௌரியவானாக என்ன செய்கிறோம் பார்க்குறோம், மைட்டி ஒன்னாக என்ன செய்கிறோம் அவரை பார்க்குறோம். இதில் குறிப்பாக அதில் அந்த 4 வசனத்தில் இருக்குது, சத்தியத்து நிமித்தம் நீதி அப்படிங்கிற வார்த்தைலாம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. சத்தியம் என்றால் உண்மை, நீதி என்றால் ஒரு ஜட்ஜ், நீதியாய் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறா தான் நீதி அப்படின்னு சொல்கிறோம்ல. இதெல்லாம் இருக்குது இயேசு கிறிஸ்துக்குள்ளே, இதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் மனிதர்கள் நினைக்கிறது எல்லாம் செத்துப்போச்சு, நீதிலாம் செத்துப்போச்சு, உலகம் ஒன்றுத்துக்கு ஆகாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எல்லாவற்றுக்கும் நீதி செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை என்ன, சில நேரங்களில் அந்த நீதி ஆண்டவர் இந்த உலகத்திலே விளங்க பண்ணுவார். நம்ம கண் பார்க்க சில நீதிகள் விளங்கும், சில நேரங்களில் அநியாயங்கள் இந்த உலகத்தில் தலை விரிச்சு ஆடுறது போல இருக்கும். நம்ம காலத்தில் அதுக்கு நீதியே கிடைக்கலையோங்கிறது போல இருக்கலாம். ஆனால் நமக்கு எழுதப்பட்டிருக்கிற சத்தியம் என்ன, ஒரு நாள் வெள்ளை சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருக்க போகிறார். மரித்தோர், பெரியோர், சிறியோர் எல்லாரும் என்ன செய்ய போறாங்க, அவருக்கு முன்பாக நிற்க போறாங்க. அவனவன் கிரியைக்கு தக்க நீதியான நியாய தீர்ப்பு கட்டாயமாய் வரப்போகிறது. அல்லேலூயா. நமக்கு சோர்வு கிடையாது. எப்பயுமே என்ன செஞ்சிடக்கூடாது, நியூஸ் பார்க்கும்போது ரெண்டு கண்ணோட பார்க்கணும். டெய்லி நம்ம பார்க்குற நியூஸ் செல்போனில் பார்க்குறோம் இல்லை கேட்குறோம், ஒரு பக்கம் பாரம் உருவாகணும், ஜனங்களுக்காக ஜெபிக்க, தேசத்தின் இந்த நிலவரம் இப்படி இருக்குது, அதுக்காக நான் ஜெபிக்கணுங்கிற பாரம் உருவாகணும். எப்பயுமே ஒரு ஜெபிக்கிற கிறிஸ்தவன், கிறிஸ்தவ கூட்டம் தான் உண்மையான பார்லிமெண்ட், நாடாளும் மன்றம். அல்லேலூயா. அங்கே எப்படி நாடு ஆள்றாங்க, அவங்க தேவன் அவர்களை ஆளுகை செய்கிறார். பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதின்னு யார் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து. அப்போ அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே டாஸ்மாக் பிரச்சனையை சொல்லி இன்னைக்கு ஜெபம் பண்ணியிருக்கோம். இதுதான் பார்லிமெண்ட் இன்னைக்கு. அப்போ நம்ம இங்கே ஜெபிக்கிற ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிறார். ஒரு பக்கம் ஜெபிக்கணும், இன்னொரு பக்கம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகக்கூடாது. நியூஸ் கேட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, பதற்றம் நமக்குள்ளே வரக்கூடாது. பாரம் வரலாம், கண்ணீர் வரலாம், அது ஜெபமாய் மாற வேண்டும். உலக மனிதனுக்கு நியூஸ் பார்க்கும்போது என்ன தெரியுமா வரும், விரக்திகள் தான் வரும். எனக்கு தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் நியூஸ் பார்க்குறதுல நிப்பாட்டிட்டாங்க, டென்ஷன் ஆகி, ஒன்றுமே சரியில்லை, இந்த நியூஸ் நல்லா இருக்குது, அந்த நியூஸ் நல்லா இருக்குது, இந்த சர்ச்சை விட்டு சர்ச்சு போகிற மாதிரி சிலர் என்ன செய்வாங்கன்னா, சேனல் விட்டு சேனல் போய் இந்த சேனல் சரியில்லை இது இதுன்னு போய் கடைசியாக நியூஸே பார்க்க வேண்டாம், பேசாமல் வடிவேல் காமெடியை பார்க்க போகும்டான்னு விட்டுறாங்க, டென்ஷன் ஆகி. நீங்களோ நானோ அப்படி விரக்தி அடைய வேண்டியதில்லை. துன்மார்க்கனுடைய ஒரு நல்ல ஒரு வசனம் உண்டு, எரிச்சல் அடையாதே. சங்கீதம், பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, பொறாமை கொள்ளாதே, அவ்வளோதான். நமக்கு முடிவு தெரியும், ஐயோ இன்னைக்கு 1000 கோடி அடிச்சிட்டா, 500 கோடி அடிச்சிட்டா, நம்ம ஜெபிக்கணும். ஆனால் என்ன செய்யக்கூடாது, எரிச்சல் ஆகக்கூடாது, டென்ஷன் ஆகி நமக்கு பிபி வந்துடக்கூடாது. ஏன், அவ்வளோதான், 500 கோடி அடிச்சிருக்காரு, சரி புல் வந்து இன்னும் கொஞ்சம் பச்சையாக இருக்க போகுது, கூட 2 நாளைக்கு புல் இருக்க போகுது, கட்டாயம் அதை என்ன செஞ்சிடும், வாடிடும். நமக்கு ஆரம்பமும் முடியும், ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன், ஸ்டார்டிங் என்ன முடிவு என்ன, இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டார். அதனால என்ன வரக்கூடாது, நமக்குள்ள ஒரு நாளும் அந்த எரிச்சல் என்பது என்ன செய்ய வேண்டியதில்லை, வர வேண்டியதில்லை. சரி, இதெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற அந்த வார்த்தைகள், சத்தியம் நீதி அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் என்ன செய்கிறோம் அதில் பார்க்குறோம். குறிப்பாக ஒரே ஒரு வார்த்தை அதில் பார்த்து இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது என்னெல்லாம் பார்க்குறோம், சௌரியவானாக பார்க்குறோம். உமது 3 வசனம் வாசிக்கிறேன், 45:3. சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவம் ஆகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டி கொண்டு. இதில் நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் அடங்கி இருக்கலாம். ஒருவேளை வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த அதிகாரத்தை குறிக்கிற ஒரு பட்டயமாக அதை நம்ம என்ன செய்யலாம்,
பார்க்கலாம். மகிமையும் மகத்துவமாகிய நம்முடைய பட்டயத்தை நம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு சத்தியத்து நிமித்தமும் நீதியுடன் கூடிய அடுத்த வார்த்தை என்ன இருக்கு, சாந்தத்து நிமித்தம்னு அங்கே ஒரு வார்த்தை இருக்கு. சொல்லிட்டு மறுபடியும் உமது மகத்துவத்திலே ஜெயமா ஏறிவாரும். பொதுவாக மனிதர்களுக்கு சாந்தங்கிறது எப்போ இருக்கும்னா, எனக்கு கூட நல்ல ட்ரெஸ் இல்லை, என்கிட்ட காசே இல்லை, நாங்கள் ரொம்ப ஏழை, ரொம்ப சாந்தமாக இருப்போம். புரியுதா நான் சொல்கிறவங்களுக்கு? புரியுதா? என்கிட்ட நிறைய ரூபா இருக்கு, நான் பயங்கர அழகு, நான் பயங்கர அறிவாளி, எப்படி இருப்போம்? சாந்தங்கிறது இருக்குமா பொதுவாக? இது ரெண்டுமே பொதுவாக சேராது. ஆனால் சௌரியவானாக இருக்கிறார், மகிமையானவராக இருக்கிறார், மகத்துவம் உள்ளவராக இருக்கிறார், ஜெயமாக ஏறி வருகிறார். ஆனால் அவருக்குள்ளே என்ன இருக்கு? சாந்தம் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறத என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். இந்த சாந்தம் அப்படிங்கிற கேரக்டர், இது வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எப்பயுமே ஒரு தேடுதலாக இருக்கணும். இந்த சாந்தம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற இந்த சாந்தம் நமக்குள் வர ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். நம்முடைய மாம்ச ஜென்ம சுபாவத்தில் அந்த சாந்தம்லாம் கிடையவே கிடையாது. சாந்தமாக இருக்கிற மாதிரி நடிக்கலாம், என்ன செய்யலாம், சாந்தமாக இருக்கிற மாதிரி நடிக்க வாய்ப்பு இருக்குது. சூழ்நிலைகள் வெளிப்படுத்திடும், நம்ம எப்படி கத்துவோம், நம்ம எப்படி இருப்போம்னு சொல்லி நமக்கு என்ன செய்யும், நம்மளை தெரியும். ரைட்டா? ஓகே. அப்போ இந்த சாந்தம் என்கிற இயேசு கிறிஸ்து இடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆவிக்குரிய கிருபை சாந்தம். மத்தேயு 16 அதிகாரம், அங்கே இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரையும் பார்த்து நீங்கள் ஏன்ட்ட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது என்ன பாரமாக இருக்கலாம், வியாதிகளாக இருக்கலாம், சாபம், கவலை, எத்தனையோ இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், எல்லா பாரத்திற்கும் ஒரு தீர்வு உண்டு. வியாதியாக இருந்தாலும் ஆண்டவர் சுகப்படுத்துகிறாரு. இருந்தாலும் இந்த இடத்துல ஒருவேளை என்ன ஒரு இளைப்பாறுதல் ஆண்டவர் சொல்கிறாருன்னு ஒருவேளை யோசித்தோன்னா, 29 வசனம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அப்போ நம்மளை பார்த்து கூப்பிடுறாரு, நீ ஏன்பா வருத்தத்தோடு இருக்க, என்கிட்டவா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராக இருக்கிறேன், என்கிட்டருந்து கற்றுக்கொள்ளணும் சொல்லும்போது, நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரம் பாரம் வருத்தங்கிறது ஏன் வருதுன்னு சொன்னால், நமக்குள்ள இருக்கிற மேட்டிமைகள், இந்த சாந்தம் என்கிற ஒரு சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பெல்லாம் குறையுதோ நம்ம வாழ்க்கை பாரமுள்ளதாக மாறிடும். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? வாழ்க்கையின் பாரங்கள், கவலைகள், சுற்றி இருக்கிற பிரச்சனை, வியாதிகள், இது ஒரு பாரம் இருக்க தான் செய்யும். ஆனால் உள்ளுக்குள்ள இயேசு கிறிஸ்துவை போல ஒரு சாந்தம் என்று இருக்கும்போது எந்த சூழ்நிலைகளும் சுலபமாய் நம்மால் தாங்க முடியும். ஆனால் இந்த சாந்தம் என்கிற ஒரு இன்னர் கேரக்டர், மனத்தாழ்மை இல்லாவிட்டால் என் வாழ்க்கையில் எல்லாமே நல்லா இருந்தாலும் ஒரு பாரமாக இருக்கிறது போலவே வாழ்க்கை இருக்கும். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, சாப்பிட்டேன், நல்லா உடம்புக்கு நல்லா இருக்குது, எல்லாம் சந்தோஷமாக இருக்குது, எல்லாம் சுற்றி பார்க்க நல்லா தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே அந்த சாந்தம் இல்லை, மனத்தாழ்மை இல்லாவிட்டால், அது ஒருவேளை குறைந்து விட்டால், எப்பயுமே கிறிஸ்தவ வாழ்க்கையின் பண்புகள் எப்படிப்பட்டதுன்னா கூடி குறையும். பெட்ரோல் கூட போட்டால் நிறையா இருக்கும், டேங்க் ஓட ஓட குறையிற மாதிரி எல்லா ஸ்பிரிச்சுவல் கேரக்டர்ஸ், அன்பு, சாந்தம், தாழ்மை, பரிசுத்தம், இச்சை அடக்கம் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, இது வந்து ஒன் டைம் கிஃப்ட் கிடையாது. ஒரு தடவை போட்டால் அப்படியே இருக்கும் அன்புங்கிறது, அப்படிலாம் இல்லை. இது எப்பயுமே அன்பு அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்குறோம். ஜெபம் பண்ணும்போது தேவ அன்பினால் ஆவினால் நிரப்பப்படுறோம், குறையும் போது அது குறைஞ்சிரும். அப்போ இந்த சாந்தம், மனத்தாழ்மை என்பது எப்பெல்லாம் நமக்குள்ளே குறையுதோ அப்பெல்லாம் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளாக நம்ம என்ன செஞ்சிருவோம், மாறிடுவோம். ரைட்டா? அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இங்கே வந்து டிசீஸுக்கு குறித்து ஆண்டவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம், அதான் நான் சொல்கிறேன், ஆத்மாவின் இளைப்பாறுதலை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அது சாந்தம் என்கிற ஒரு முக்கியமான அந்த குணத்திலே இருக்கிறது என்று ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துகிறார். சார்லஸ் ஷீல்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர், சுமார் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு, இன் ஹிஸ் ஸ்டெப்ஸ், அவருடைய பாதச்சுவடுகளில் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் அர்த்தம் கொள்ளுகிற ஒரு நாவல் ஒன்று எழுதியிருக்கிறார். கிறிஸ்தவ சத்தியங்களை பல வகையில் எழுதலாம், ஆவிக்குரிய புஸ்தகங்கள், நேரடியாக பிரசங்கங்களை போல சத்தியங்களை எழுதுகிற ஒரு முறை இருக்குது. நாவல் ஃபார்மில் சில நல்ல கிறிஸ்டியன் புக்ஸ்லாம் வந்திருக்கு நம்ம சர்ச் ஹிஸ்ட்ரியை பார்த்தா. ஒருவேளை மோட்ச பிரயாணி, அது கூட ஒரு நாவல் ஃபார்ம் தான், ஒரு கதை மாதிரி, ஒருத்தர் போகிறாரு வர்றாரு, என்ன நடக்க போகுதுன்னு அப்படி ஒரு த்ரில்லிங்காக போதில். இதில் வந்து கிறிஸ்தவ சத்தியங்களை நேரடியாக சொல்றதை விட இன்னும் ஸ்ட்ராங்காக நம்ம சொல்ல முடியும். எப்பயுமே மீடியா ஒரு கிறிஸ்தவ சத்தியத்தை பிரசங்கத்தில் சொல்கிறது, ஆவியானவர் கிரியை செய்கிறார், அது ஒரு வே ஆஃப் ஆப்ரேஷன். சில நேரத்தில் நல்ல கிறிஸ்தவ சத்தியங்கள் மீடியா ட்ராமா மூலமாக, நல்ல கிறிஸ்தவ திரைப்படங்கள்லாம் இருக்குது, அதன் மூலமாக அதனுடைய இம்பேக்ட் எப்பயுமே பார்த்தா ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, இந்த இன்ஹி ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாவலில் அதனுடைய மெயின் தீம், ஒரு அமெரிக்காவில் ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் நடக்கிற மாதிரி ஒரு கதை. அங்கே ஒரு சின்ன ஒரு சபை இருக்கிறது, ஒரு பாஸ்டர் இருக்கிறார், அன்றாட வாழ்க்கை போயிட்டுருக்கு. திடீர்னு ஏற்பட்ட ஒரு சம்பவத்தில் ஒரு முக்கியமான கேள்வி அந்த பாஸ்டருடைய மனசில் வருது, ஒரு பிரச்சனை வருது. வாட் வுட் ஜீசஸ் டூ அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் இருதயத்தில் வருது. டபிள்யூ டபிள்யூ ஜேடி, இயேசு கிறிஸ்துவ இருந்தால் இந்த இடத்துல என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அவருக்கு வருது.
அவர் பெரிய அந்த வார்த்தை அவருக்கு ஒரு சவாலாக மாறி சர்ச்சுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு மேண்டேட்டாக போதிக்க ஆரம்பிக்கிறார். அந்த சர்ச்சில் ஒரு சின்ன காங்கிரிகேஷனுக்கு எல்லாருக்கும் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பிரச்சனை கவலையை சந்தித்தாலும், ஒரு போராட்டத்தை சந்திக்கிறீங்க, யாரோ ஒரு எதிரி உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார் அந்த ஊரில், ஒரு பிரச்சனை தொழிலில், நீங்கள் எல்லாரும் உடனடியாக யோசிக்க வேண்டிய வார்த்தை அப்படின்னு சொல்கிறாரு, WWJD, வாட் வுட் ஜீசஸ் டூ, ஏசு கிறிஸ்து இந்த இடத்துல இருந்தால் என்ன செய்திருப்பார்னு ஒரு கேள்வி கேட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு அடுத்தவங்களுடைய ரியாக்ஷனை காட்டுங்கன்னு சொல்றாரு. அந்த சபையில பெரிய எழுப்புதல் வந்து விடுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஞாபகம் வைத்துக் கொள்வோம், நம்முடைய வாழ்க்கையில எல்லா சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஏசு கிறிஸ்து இருந்தால் அவர் எப்படி சந்தித்திருப்பார், அவர் எப்படி சந்திச்சிருப்பாரு, சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன் என்கிற அப்படிப்பட்ட ஒரு இன்னர் ஹார்ட்ல இருந்து அந்த பிரச்சனை என்ன செஞ்சிருப்பாரு, சந்திச்சிருப்பார். நமக்குள்ள இன்னும் ஆவிக்குரிய பலவீனங்கள் ஏசாயில பாக்குறோம், தலையில இருந்து கால் வரைக்கும் உனக்கு சுகமே இல்லை, ஒரே புண்ணா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஆவிக்குரிய நிறைய காயங்கள் நமக்கு இருக்கு. அதுல எல்லாம் இருந்தவற்றிலிருந்து குணப்படுத்துவதற்கு இயேசு கிறிஸ்துவின் தழும்புகள், தழும்புகள்னா என்ன அர்த்தம், ஒரு நாள் காயப்பட்டுச்சு, இன்னைக்கு அது தழும்பாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் காயப்பட்டார், ஏன் அந்த தழும்புகள், அதை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு நம்முடைய மீறுதலுக்காக என்ன செய்யப்பட்டார், காயப்பட்டார் என்று சொல்லி, அதனால ஏற்பட்ட காயங்கள், அதனால ஏற்பட்டு இன்னைக்கு இருக்கிற தழும்புகள், அதை நம்ம பார்த்து கொண்டே இருக்கும்போது, இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் போது, அவரை நேசிக்கும் போது, அவரை பாடும்போது, நம்முடைய இருதயத்துல நல்ல விசேஷத்தினால் பொங்குகிற ஒரு இருதயமா இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பரவசம் உள்ள வாழ்க்கையா இருக்கும். ஊழியம் என்பது என்ன செய்யாதுன்னு சொல்லி பார்த்தோம், சலிக்கவே சலிக்காது. ஏன், இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற உறவு ஒரு நாளும் சலிப்பை கொண்டு வராது. கண்களை மூடி நாம ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவையும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஒரே பேரான குமாரனை தந்து அவர் எங்களுக்கு முன்மாதிரியாய் வைத்து அவருடைய பாத சுவடுகளில் நாங்கள் பின் செல்ல வேண்டும் என்று கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற மகிமையான அழைப்பிற்காக, இதற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, இயேசுவின் பாதச்சூடுகளிலே தொடர்ந்து நாங்கள் பின்பற்றும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருந்தால் என்ன செய்திருப்பார் என்று யோசித்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஜெயிக்க ஆண்டவரே, விசேஷமாக என்னுடைய நுகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன ஆண்டவரே, அந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையும், இயேசு கிறிஸ்துவில் உள்ள அந்த சாந்தம், இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த மனத்தாழ்மை எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட ஆண்டவரே, அந்த பிரமாணத்தின்படி, அந்த வசனத்தின்படி வாழ்ந்து எங்களுடைய ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் காண, உமக்குள் மகிழ்ந்து இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. இந்த வார்த்தையை கேட்டமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், தேவ பிரசன்னம் கிருபை ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் ஒவ்வொரு ஊழியங்களிலும் நாங்கள் வளாகத்தில் செய்ய போகிற வேலைகள், கட்டட வேலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உடைய பாதுகாப்பு, இளைப்பாறுதல், சுகத்தோடு சந்தோஷத்தோடு எல்லா வேலைகளையும் செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. சகல துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. அன்பானவர்களே, இந்நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களது மோட்ச பயணம் என்னும் மாதாந்திர பத்திரிகை பெற விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் மாதம் 4000 கொடுத்து ஒரு மிஷினரியையோ, அல்லது மாதம் 1000 கொடுத்து ஒரு கிராமத்தில் நடக்கும் ஊழியத்தையோ தாங்கலாம். இல்லாவிட்டால் மாதந்தோறும் உங்களால் இயன்ற காணிக்கையை கொடுத்து தேவராஜ்யம் கட்டப்பட தோள் கொடுங்கள். எங்கள் முகவரி: கிராம மிஷினரி இயக்கம், தபால் பையன் 51, விருதுநகர் 626001. இன் இங்கிலீஷ்: வில்லேஜ் மிஷினரி மூவ்மெண்ட், போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 51, விருதுநகர் 626001.